அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு புத்தாண்டு தினம், அனைவருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புதுமைங்கிறது எப்பவுமே ஒரு வரவேற்கக்கூடிய ஒன்றா இருக்குது. பழமை நீங்கவும் புதுமை ஏற்படவும் அது இயற்கையினுடைய அமைப்பாக தான் இருக்குது. ஒவ்வொரு கணந்தோறுமே புதுமையாக தான் இருந்துகிட்டு இருக்கு. பழமைங்கிறது மருந்துக்கு கூட இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு எப்பவுமே புதுமையாக தான் இருக்கிறோம். இதில் வந்து புதுமையில் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம மனசு தான் இதில் முக்கியமான பங்கு வகிக்குது. மனது வந்து கணந்தோறும் புதுமையாக இருக்கிற ஒரு தன்மைக்கு வந்ததுன்னு சொல்லி சொன்னால், அதைத்தான் வந்து லிபரேஷன், முக்தி, மோட்சம்னு சொல்லி சொல்கிறோம். அந்த லிபரேஷனை எதிர்கொள்றதுக்கு பழமை எல்லாமே இடையூறா இருக்குது. அதனால நம்ம பழமையிலிருந்து விடுபட்டு பழமையினுடைய பிடிகள்லேருந்து நம்ம விடுபடுத்தோம்னா போதும். அந்த பழமையினுடைய பிடி தான் பந்தம்னு சொல்றது. இது எல்லாமே மனோரீதியாக தான் எடுத்துக்கிடணும். அதுக்காக நம்ம உறவுகளை விட்டெல்லாம், உடைமைகளை விட்டெல்லாம் பிரிஞ்சு இருக்கணும், விலை இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. மனோரீதியாக வந்து நீங்கள் புத்தம் புதுசாக எப்போவுமே இருக்கணுங்கிறத மட்டும்தான் இதில் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். மனோரீதியாக புத்தம் புதுசாக இருக்கிறதுனா என்ன? நமக்கு தெரிஞ்ச மாதிரி யார் அப்படி புத்தம் புதுசாக இருக்கிறாங்க? ஒவ்வொரு கணந்தோறும் புத்தம் புதுசாக இருக்கிறது யார்? எல்லாருக்கும் தெரிஞ்ச நபர்கள் அப்படி யார் இருக்கிறா? நீ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய குழந்தைகள் தான் அப்படி இருக்கிறான். அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டு தான் அந்த புத்தம்புது தன்மை. இன்னோசன்ட் ஸ்டேட்டுக்கும் அறிவுக்கும் ஆப்போசிட் டைரக்ஷன் தான். அறிவு வந்ததுனால இன்னோசன்ஸ் போயிடும். அறிவு எதுக்கு பயன்படும்னு சொல்லி சொன்னால், உலக நிகழ்ச்சிகள் அத்தனைக்கும் அறிவு பயன்படும். ஆனால் நமக்கு அறிவே தேவை. அறிவை நீங்கள் கீழே போட்டுறணும். நீங்கள் நீங்களாக இருக்கிறதுக்கு எந்த அறிவுமே இருக்கக்கூடாது. இயற்கையான இயக்கம் மட்டும்தான் இருக்கும். அதுதான் இன்னோசன்டான இயக்கம். நம்முடைய மனதினுடைய பெரும்பாலான அம்சம் வந்து அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டில் தான் இருக்குது. அந்த மனதில் உள்ள அறிவினுடைய கலப்புனால தான் என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னால், நிறைய முரண்பாடுகள், சுய முரண்பாடுகள்லாம் ஏற்பட்டுறது. அந்த சுய முரண்பாடுகள் அற்று இருக்கிறது, இப்போ நம்ம கண்கண்ட அம்சங்களாக இருக்கிறவங்க குழந்தைகளை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். குழந்தைகள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி குழந்தைகள் வந்து சுய முரண்பாடோடு இருக்க மாட்டாங்க. ஒரு ஒரு உதாரணத்துக்கு அவங்களை எடுத்துக்கலாம். இப்போ அவங்களுடைய மனநிலையை நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், நாம் எப்போ நமக்கு நாமே முரண்படாமல் இருக்கிறோமோ அப்போ நாம சுய முரண்பாடு இல்லாமல் இருக்கிறோம், இன்னொசன் ஸ்டேட்டில் இருக்கிறோன்னு அர்த்தம். நம்ம சூழ்நிலையோடு முரண்படலாம், வேற ஏதாவது ஒரு காரியத்துக்காக முரண்படலாம். அதெல்லாம் செயல் ரீதியான அம்சம். அது நம்ம அறிவுபூர்வமாக அறிவை பயன்படுத்தி எதை செய்யணுமோ அதை செய்யணும், எதை செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடாது. இதெல்லாம் அறிவுபூர்வமான அணுகுமுறை, அறிவுபூர்வமான செயல்பாடுகள். அகத்தை பொறுத்த அளவில் இயற்கை எளிமை, ஒரு இயற்கையான தன்மை. அங்க வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ளோ, ஒரு இன்னோசன்ட் ஸ்டேட், புத்தம் புது தன்மை. இது எல்லாருமே வந்து புத்தாண்டுக்கு ஒரு பெருமை சேர்க்கிறது, புதுமைக்கு பெருமை சேர்க்கிறதுன்னு சொல்லி சொன்னாலே இது நம்மள அறியாமலே அது ஊறி போயிருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு அணு கூட ஒரு கணந்தோறும் புதுசா தான் இருந்துட்டே இருக்கு. பழமைங்கிறது போயிட்டே இருக்கு, புதுமை வந்துட்டே இருக்கு. பிசிக்கலாகவே அப்படி இருக்குது, சைக்கலாஜிக்கலாக இன்னும் புதுமையாக இருக்கு. ஏன்னா பழமைங்கிறதே இல்லை. நம்ம பழமையை வந்து பழமையை விட்டு நம்ம விலகி எந்த அளவுக்கு நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால், புரிஞ்சுக்கிட்டத கூட நீங்கள் வந்து அது இன்னோசன்ஸ் வச்சு புரிஞ்சிக்கிட முடியாது. இன்னோசன்ஸ் வந்து வாழ்கிறது தான். இது அண்டர்ஸ்டாண்டிங்கு கூட பழமையோட சேர்ந்ததும் அறிவு சார்ந்ததும். இப்போ நம்ம பேசுறதெல்லாம் கூட அறிவு சார்ந்ததும்.
அறிவை வச்சு நம்ம என்ன பண்ணிடுறோம் சொன்னா, அறிவினுடைய எல்லை, அறிவினுடைய லிமிட்டேஷனை நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டுக்கு இடம் கொடுத்தா போ, நம்முடைய இயற்கைக்கு இடம் கொடுத்தா போ. நம்ம வாழ்க்கையை முழுசுமே உங்களை பொறுத்தளவுல உங்களுக்கு எந்த வேலையுமே கிடையாது. நான் அந்த கையை வச்சிருக்கிறேன், இந்த கையை வச்சு எத்தனையோ வேலைகளை செய்யறேன், சாப்பிட்றேன், என்னெல்லாமோ வேலைகள்லாம் செய்யறோம், எழுதுறோம், என்னெல்லாமோ பண்றோம். இந்த கையை வச்சு இந்த கைக்கு என்ன வேலை இருக்கு? கைக்கு ஒரு விலையும் கிடையாது. அதே மாதிரி நம்ம மனசை பயன்படுத்தி எல்லா வேலைகளுக்கும் செய்யலாம், ஆனால் மனசை பயன்படுத்தி மனசுக்கு எந்த வேலையுமே இருக்கக்கூடாது. மனசை சுதந்திரமா விட்டுற வேண்டியதுதான். அது ஒரு கண்ணாடி மாதிரி அது வந்து சூழ்நிலை பிரதிபலிச்சுட்டு இருக்கும், அவ்வளவுதான். ஒரு இன்னோசன்டா பிரதிபலி, அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டா நீங்க உங்களுக்குள்ள வழங்கிக்கிடுங்க. அது நம்முடைய இயற்கையான நல்லது. இறைவன் கொடுத்த ஒரு மிக பெரும் கொடை நம்மளோட இருக்குது, அதுதான் நம்முடைய ஆதாரமே. அதுதான் அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்ல நீங்க எவ்வளவு தூரம் இருக்கிறீங்களோ அதுதான் வந்து உன்னதமான நிலை. அது எல்லாத்தையும் பியூரிஃபை பண்ணிடும், உங்களையும் பியூரிஃபை பண்ணிடும், உலகத்தையே பியூரிஃபை பண்ணிடும். அதுக்கு அதை நோக்கி நீங்க அறிவு திருப்ப வேண்டாம். இந்த இன்னோசன்ஸுக்கு சுதந்திரம் கொடுத்துருங்க, இன்னோசன்ட் ஸ்டேட்டு செயல்படட்டும். உங்க மனசு வந்து இன்னோசன்டா செயல்படட்டும், குழந்தையா செயல்படட்டும். அறிவு நம்ம மற்ற எல்லா பணிகளுக்கும் அறிவை பயன்படுத்திக்கிடுவோம். இந்த அறிவை நம்மளை நோக்கி திருப்ப வேண்டாம், நம்மளை சுதந்திரத்துக்கு திருப்பி விட்டுருவோம், இயற்கைக்கு திருப்பி விட்டுருவோம். அனைவரும் அறிவில் குழந்தையாகவும் அகத்தில் குழந்தையாகவும் புறத்தில் அறிஞராகவும் வாழ்ந்து எல்லா சிறப்புகளையும் பெறுவோம் என்று வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றி ஐயா. அவர்கள் சரியாக ஒரு 8 நிமிடம் தான் உரை கொடுத்திருக்காங்க. அதற்குள்ள அவர்களுடைய மொத்த ஞானத்தையும் நமக்கு மிக எளிமையாக கையில் கொடுத்துட்டாங்க. அதை கொஞ்சம் நம்ம சிந்தித்து புரிந்து கொண்டு அந்த ஞானத்தை பெறுவது என்பது நிச்சயமாக சாத்தியம்தான். இன்னைக்கு 1000கணக்கான பேர் சாத்தியப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த விதத்துல இந்த ஆண்டு ஐயா அவர்கள் சொன்ன அந்த வழிகாட்டுதலிலே நாம் அந்த ஞான புரிதலுக்குள் எளிமையாக நுழைவோம் என்று கூறி இந்த தெய்வீக வாழ்த்துறையை நாம் கேட்ட உடனேயே அதற்கு ஒத்துக்கொண்டு அந்த நிகழ்வை மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுத்து ஐயா அவர்களை நாம் வாழ்த்தி மகிழ்வோம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றிங்க ஐயா. ஐயா 2023 நீங்க நிறைய எங்களுக்கு வந்து உங்களுடைய ஞான புரிதல்களை கொடுக்கணுங்க ஐயா. இது வந்து இயற்கையினுடைய அமைப்பு, இயற்கை என்ன நினைக்கிறதோ அது செய்யட்டும். நிச்சயமா, இயற்கைக்கு நாங்களும் தலைவணங்க. நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா, ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.